அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெக்னென்சி டயத்தில் குங்குமப்பூ சாப்பிடலாமா, குங்குமப்பூ சாப்பிட்டா வந்து குழந்தை வந்து செக்கச்சவின்னு பிறக்குமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம். குங்குமப்பூ வந்து நம்ம உணவுக்கு வந்து கலரும் டேஸ்ட்டும் கொடுக்குற ஒரு மசாலா பொருளை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் பூக்கிற ஒரு பூவில் இருக்கிற மகரந்தத்திலிருந்து தான் இந்த குங்குமப்பூ வந்து தயார் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பூலையும் பார்த்தீங்கன்னா மூணு மகரந்தம் இருக்கும். ஸோ இதை தான் பதப்படுத்தி வந்து அதை குங்குமப்பூவாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. குங்குமப்பூவை ஜென்ரலாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து குழந்தை நல்லா கலராக பிறக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கொடுப்பாங்க. பட் பேபியோட கலர் அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மா அப்பா, அவங்க தாத்தா பாட்டி, ஸோ இது வந்து அவங்க ஃபேமிலி கலரை பொறுத்து தான், ஜீனை பொறுத்து தான் வந்து அந்த பேபியோட கலர் வந்து டிட்டர்மைன் ஆகுது. குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குழந்தைக்கு வந்து கலர் கோடுறதில்லை. இது வந்து பல ரிசர்ச் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் குங்குமப்பூவை வந்து ப்ரெக்னென்சியில் கொடுக்கறதுக்கு பல நன்மைகள் இருக்குது. குங்குமப்பூ வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடெண்ட். ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து அடிக்கடி வந்து இருமல், சளி, அதுக்கப்புறம் மூக்கடிப்பு இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ குங்குமப்பூ எடுக்கும்போது நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ், சின்ன சின்ன கோல்டு, காஃப் அடிக்கடி ஏற்படுறதுலாம் வந்து குறையும். அதுக்கடுத்து வந்து ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை, அதுக்கப்புறம் நெஞ்சரிச்சல், வயிறு வந்து கொஞ்சம் ஊதுற மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்டைஜெஷன் ப்ராப்ளம். குங்குமப்பூ என்ன பண்ணுன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரித்து வந்து டைஜெஷன் ப்ராசஸை வந்து சீர்படுத்தும். ஸோ ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் சிம்டம் வந்து காலையில் எந்திரிக்கும் பொழுதோ இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும்பொழுது இந்த பெண்களுக்கு வந்து ஒரு உமற்ற மாதிரி, வாந்தி வர மாதிரி சென்சேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வந்து இவங்க டீ குடித்தாங்கன்னு சொன்னால் இந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து டெலிவரி டயத்தை நோக்கி வந்து அவங்களுக்கு கை காலெலாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி வந்து பெயின்லாம் ஏற்படும், இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் மசில் ரிலாக்ஸண்ட். ஸோ குங்குமப்பூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல தூக்கம் வரும். ப்ரெக்னென்சி டயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும், அதாவது தூக்கம் வந்து சரியாக வராது. அப்படி இருக்க பெண்கள் வந்து குங்குமப்பூவை கொஞ்சமாக எடுத்து பாலில் கலந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ப்ரெக்னென்சி டயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கொஞ்சம் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் மூட் சேஞ்சஸ் இதெல்லாம் ஏற்படும். ஸோ குங்குமப்பூ சாப்பிட்டுட்டே வரும்பொழுது வந்து அவங்க ரிலாக்ஸ்டாக, மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த மாதத்தில் இருந்து குங்குமப்பூ சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக ஒரு 4th-5th month இருந்து எடுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா 1st-3 months வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டா கூட இது கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு, அதாவது அபார்ஷன் ஏற்படுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. குங்குமப்பூவோட இவ்வளோ நன்மைகள் இருந்தால் கூட வந்து அளவோடு சாப்பிட்றது தான் நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஒரு நாளில் குங்குமப்பூ அப்படிங்கிறது வந்து ஒரு 1.5 கிராமை தாண்டி சாப்பிடக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் 1.5 கிராம்ஸை தாண்டி நம்ம குங்குமப்பூ நிறைய நன்மைகள் இருக்குது, நிறையா சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டா வந்து குழந்தை வயிற்றில் இறக்கிறதுக்கோ, அபார்ஷன் ஆகிறதுக்கோ, இல்லை குறைமாதம் குழந்தைங்க பிறக்கிறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பாலில் ஒரு 1 or 2 குங்குமப்பூ சேர்த்து சாப்பிடும் பொழுது வந்து எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. பட் குங்குமப்பூ வந்து சாப்பிட்றதுனால குழந்தை கலராக பிறக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தவறானது. குங்குமப்பூவோட மற்ற நன்மைகளுக்காக வந்து நம்ம அளவோடு குங்குமப்பூவை எடுத்துக்கலாம். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. ஏற்படும் கர்ப்பப்பை கட்டிகள், நீர் கட்டிகள், சிறப்பை கட்டிகள் எல்லாமே ஸ்கேன்ல துல்லியமா பார்க்கணும். குழந்தை இல்லா தம்பதியருக்கு சிறந்த முறையில் ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படும். இது அதிநவீன எக்ஸ்ரே மிஷின். ஒரு ஆணின் வீரியம் உள்ள விந்தணுவை பெண்ணின் கருமூட்டைகளை செலுத்தி ஒரு குழந்தையா உருவாக்க முடியும்.
விந்தணுக்கள் இல்லாத ஆண்களுக்கு அஜஸ்தோமியா பேஷண்ட்க்கு விரைப்பிலிருந்து விந்தணு எடுக்கப்படும். கர்ப்பப்பை கருமுட்டியில ஏற்படுற எல்லா கட்டிகளையும் நம்ம லாப்ரோஸ்கோபி மூலம் அகற்றிடலாம். இவருக்கான சேவையும் 24 நான் டாக்டர் நாகரத்னம், ரத்னா கருத்தரிப்பு மையம், காரைக்குடி. காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.